பின்வரும் தரவுகளை அடிப்படையாக கொண்டு ராமின் நுரையை காண்க. கோகுல் சக ஆர்யா 130 கிலோகிராம், ஆர்யா சக ராம் 150 கிலோகிராம், ராம் சக கோகுல் 140 கிலோகிராம். ரைட் பிள்ளைகள், இந்த கணக்கை நாங்க எப்படி செய்யறோம்னு பார்ப்போம். இப்படி கணக்கு வந்தா பிள்ளைகள், இப்படி ரெண்டு ரெண்டா வந்தா நீங்க உடனே மூன்றையும் கூட்ட பாருங்க. ரைட்டா, இப்ப கோகுல் சக ஆர்யா என்ன, கோகுலுக்கு கே போடுங்க, ஆர்யாக்கு ஏ போடுங்க. கோகுல் சக ஆர்யா உள்ளது 130. ஆர்யா சக ராம், ஆர்யா கே போடுங்க, ராமுக்கு ஆரை போடுங்க, இவ்வளோ ஆம் 150. ராம் சக கோகுல், ராமுக்கு ஆரை போடுங்க, கோகுலுக்கு கேயை போடுங்க, இவ்வளோவாம் 140. இப்போ எல்லாரையும் கூட்டி விடுங்க பிள்ளைகள். இதில் ஒரு கோகுல் இருக்கே, இதில் இன்னொரு கோகுல் இருக்கே, அப்போ மொத்தம் எத்தனை கோகுல், ரெண்டு கோகுல் சக. இதில் ஒரு ஆரியா இருக்கிறார், இதில் ஒரு ஆரியா இருக்கிறார், அப்போ எத்தனை ஆரியா, ரெண்டு ஆரியா. அப்புறம் மிச்சம் ஜார் இருக்கிறார், ராம் இருக்கிறார், இந்த ராமை கூட்டுங்க, இங்கே ஒரு ராம் இருக்கிறார், இங்கே ஒரு ராம் இருக்கிறார், ரெண்டு ராம் கலப்புறாங்க, ரெண்டு ராம். ரைட்டா, மொத்தமாக கூட்டுங்க பிள்ளைகள். இங்கேட இடப்பக்கம் கூட்டினா அங்கே வலப்பக்கமும் கூட்டணும். இங்கே முழுக்க 0, 5, 4, 5, 9, 9, 3, 12, 2 போட்டு 1, 1, 1, 3, 320. 320 அப்படியே 1 என்ன, அப்போ 420, 2 எட்டும் 420. அப்போ 2 கோகுல் சக 2 ஆரியா சக 2 ராம் அவ்வளவா 420. அப்போ 1 கோகுல் 1 ஆரியா 1 ராமன்ட என்ன, 2 அளப்பிரிக்கணும், 2 அளப்பிரிச்சிங்கன்னா 210. அப்போ 1 கோகுல் சக 1 ஆரியா சக 1 ராம், ராம் இவ்வளவு 210. இப்போ எங்களுக்கு என்ன வேணும், ராமின் நிறைய கட்டணும், ராம் ராமை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ராமை கண்டுபிடிக்கணும் தான் கோவிலுக்கும் ஆரியாவுக்கும் அவ்வளோ கூட்டுத்தொகை, கோவில் ஆரியா அவ்வளோ சொல்லிக்கிறாங்க, தவிர 130. அப்போ இதில் கோவில் ஆரியா அப்படின் 130 போடுங்க. இப்போ 130 ராமை கூட்டினா அவ்வளவு 210. இப்போ ராம் வேணும் எங்களுக்கு, அப்போ இவர கோவில் அங்கே தள்ளி விடுங்க, இந்த மொத்த தங்களை தள்ளி விடுங்க, அங்கே போய் களி போடும். 210 130 போனா அவ்வளோ கூட சைபர் 11 போனா எத்தனை, 8 சைபர் 80 கிலோகிராம். இதான் போடு, இதான் உங்களுக்கு ஈஸியாக கெரியன்னு செய்கிற மெத்தட். இப்போ நான் உங்களுக்கு கணக்கை விளாங்க கொடுக்குறேன், எப்படி நீங்கள் ஸ்டெப்டெப்பாக போக போகிறீங்க, திருப்பி இருக்க விளாங்க கொடுக்குறேன்னா. அப்போ கோவில் சகாரியா, கோவில் சகாரியான கோவிலுக்கு கே போடுங்க, ஆரியா கே போடுங்க, சும்மா போடுதுறேன்னா அவ்வளவு 130. இப்போ நீங்கள் சும்மா இதையே வாதிக்கலாம், இது நான் சும்மா உங்களுக்கு விளங்கப்படுத்துகிற கா போட்டு காடுறேன். ஆரியா சக ராம், ஆரியாவுக்கு என்ன போட்டுக்கிறீங்க, ஏ ராமுக்கு என்ன, ஆர், மொத்தம் அவ்வளவு 150. ராம் சக கோவில், ராமுக்கு என்ன, ஆர், கோவிலுக்கு என்ன, கே, எவ்வளவு 140 கிலோகிராம். இப்படி கணக்கு வந்து நான் சொல்லி ரெண்டு பக்கம் கூட்டணும் என்று முதலில் நான் சொல்லியிருக்கிறேன். இப்படியா கணக்கு வந்து என்ன செய்யணும், ரெண்டு பக்கம் கூட்டுங்க அப்படியே. அப்போ இஞ்சி ஒரு கோவில் இருக்கிறார், இஞ்சி ஒரு கோவில் இருக்கிறார், அப்போ 2 கோவில். அது மாதிரி இந்த ஒரு ஆரியா இருக்கிறார், இந்த ஒரு ஆரியா இருக்கிறார், அப்போ 2 ஆரியா. இந்த ஒரு ராம் இருக்கிறார், இந்த ஒரு ராம் இருக்கிறார், அப்போ 2 ராம். அங்கட பக்கத்தை கூட்டுங்க, 2 ராம். நைட்டு அங்கட பக்கத்தை கூட்டுங்க, 0, 5, 4, 9, 9, 3 எவ்வளோ பிள்ளைகள், 9, 3, 12, 2 போட்டு 1, 1, 2, 3, அந்த 1 கூட்டுங்க, 420. இப்போ 2 கோகுல் சக 2 ஆரியா சக 2 ராம் உள்ளது 420. அப்போ 1 கோகுல் சக 1 ஆரியா சக 1 ராம் அப்போ நெஞ்சாலும் 2 பிரிக்கிறேன். வங்கல 2 பிச்சா உள்ளது 210, 420 2 பிரிங்க அப்படியே 1, 2, 4 சைவர் 2 2 சைவர் சைவர் அப்படியே வருது, மொத்தம் விட 210. இப்போ எங்களுக்கு யார் 2 கட்டுருக்காங்க, ராம் 2 கட்டுருக்காங்க, இப்போ ராமத்தான் காணும். அப்போ கோவிலுக்கு மாறியா கும்பிட என்ன போடலாம், சரி கோவிலுக்கு மாறியா அப்படின்னா 130 போடலாம். இப்போ 130 ராம கூட்டினா அவ்வளோ வராங்க 210. 130 ராம கூட்டினா 210 வருது, எனக்கு ராம் மட்டும் போயிடும். அப்போ ராமோட கூட்டுற அங்கே கடிச்சு விடுங்க, அங்கே தள்ளி விடுங்க. ராம் தான் வேணுமெண்ட்டு என்ன செய்வோம், ராமோட கூட்டு போடுறவரை அங்கே அப்படி தள்ளி விடுவோம், அப்போ அங்கே போனால் கடி போட்டுரும். இப்போ ராம் 2 210 கடைங்க அப்படியே 210 கடைங்க, இவ்வளவு சைவர் 11, 3 போனால் 8, 1, 1 போனால் 8 கிலோகிராம். இதுதான்
மெட்டபடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான கணக்குகள் நான் திருப்பி போட்டு கொண்டிருப்பேன். விளங்காட்டி எனக்கு கொடுங்க விட்டு நான் வேறு ஏதாவது உங்களுக்கு விளங்கக்கூடிய